வணக்கம் நேயர்களே, இன்று நாம் காண போகும் ஒரு ஆன்மீக தகவல் என்னன்னா, பிரம்மதேவனின் பிறப்பு குறித்த பிரம்ம ரகசியம். பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகியோர் இந்து தர்ம புராணங்களின்படி முப்பெரும் கடவுளாக வணங்கப்படுகிறார்கள். இவர்கள் படைக்கும் தொழில் கொண்டவர் பிரம்மா, காக்கும் தொழிலை கொண்டவர் விஷ்ணு, அளிக்கும் தொழிலை கொண்டவர் சிவன் என இவர்களை போற்றி வணங்குகிறது வேதம். பிரம்ம வைவர்த புராணம், விஷ்ணு புராணம், சிவபுராணம், ஸ்ரீமத் பாகவதம் ஆகிய புராண நூல்கள் இந்த மூவரின் தோற்றமும், அவர்கள் தமக்குரிய பணிகளை ஏற்ற விபரமும், அவர்கள் பூரண மகிமையும் சித்தரிக்கப்பட்டுள்ளது. பன்னெடுங்காலமாக பிரம்மாவை ஆலயங்களில் வழிபடக்கூடாது என்ற சம்பிரதாயம் நடைமுறையில் இருந்து வருகிறது. புண்ணிய பாரதத்தில் ஒன்றிரண்டு கோவில்கள் தவிர பிரம்மாவிற்கு வேறு ஆலயங்கள் கிடையாது. சிவனுக்கு தனி வழிபாடு செய்பவர்கள் சைவர்கள் என்றும், விஷ்ணுவிற்கு தனி வழிபாடு செய்பவர்கள் வைணவர்கள் என்றும் அழைக்கப்படுவர். பிரம்மனை மட்டும் தனியாக வழிபாடு செய்யும் சம்பிரதாயமோ பிரிவோ இல்லை. பல ஆலயங்களில் விஷ்ணுவும் சிவனும் சேர்ந்து ஹரிகர ஸ்வரூபமாக பூஜிக்கப்படுகின்றனர். ஹரியும் ஹரனும் ஒன்று என்ற வாசகம் உண்டு. ஆனால் பிரம்மாவை தனியாகவோ அல்லது மூவருடன் சேர்த்தோ வழிபாடு செய்ய எந்தவித சம்பிரதாயத்திலும் விளக்கங்கள் இல்லை. முப்பெரும் கடவுள்களில் ஒருவராக பேசப்படும் இந்த பிரம்மா யார், அவர் எங்கிருந்துதான் தோன்றினார், ஏன் அவருக்கு தனி வழிபாடு இல்லை என்பதை பற்றித்தான் இன்று நாம் காணப்போகிறோம். தேவி மகாத்மியம் என்ற தேவி புராணத்தில் ஒரு சம்பவம் விளக்கப்படுகிறது. ஒரு யுகத்தில் மகா பிரளயம் தோன்றி அனைத்து உலகங்களையும் நீரில் ஆழ்த்தியது. அதற்கு முன்பு தோற்றுவிக்கப்பட்ட எந்த ஜீவராசிகளும் தாவரங்களும் விலங்குகளும் காணப்படவில்லை. பார்க்கும் இடமெல்லாம் தண்ணீர். அந்த பிரளய வெள்ளத்தில் ஒரு சிறு ஆளிலை மிதந்து வந்தது. அதன் மேல் பகவான் மகாவிஷ்ணு ஒரு குழந்தை வடிவில் மிதந்து கொண்டிருந்தார். நான் யார், என்னை படைத்தவர் யார், எதற்காக படைத்தார்கள் என்று சிந்தனையுடன் மகாவிஷ்ணு அனந்த நிஷ்ட நிலையில் ஆழ்ந்திருந்தார். அப்பொழுது ஆதி பராசக்தி என்ற மூல சக்தி மகாதேவி என்ற பெயருடன் தோற்றமளித்தார். சங்கு, சக்கரம், கதை, தாமரை ஆகிய சின்னங்கள் அவள் கரங்களில் ஒளிந்திருந்தது. ஆதி பராசக்தியை சூழ்ந்து ரதி, பூதி, புத்தி, மதி, கிருதி, த்ருதி, ஸ்ரதா, மேதா, ஸ்வேதா, சிதா, தந்திரா ஆகிய 11 தேவியரும் காட்சி தந்தனர். அப்பொழுது மகாதேவி அசரீரியாக அருள்வாக்கு தந்தார். மகாவிஷ்ணுவே, படைத்தல், காத்தல், அழித்தல் ஆகிய மூன்று கர்மாக்களும் ஒவ்வொரு யுகத்திலும் பிரதிபலிக்கும். பிரளயம் தோன்றி அவற்றை அழிக்கும் பொழுது காக்கும் கடவுளான நீ மட்டும் அழியாமல் நிற்பாய். ஆதிசக்தியின் அம்சமாக திகழும் நீ பிரளயத்திற்கும் ஊழியத்திற்கும் அப்பாற்பட்டு நிலைத்திருப்பாய். சத்வகுணங்களின் பரிமாணமாக நீ திகழ்வாய். உன்னுடைய நாபியிலிருந்து, அதாவது தொப்புளில் இருந்து பிரம்மன் தோன்றுவார். அவர் ராஜோ குணங்களின் பிரதிநிதியாக இருந்து பிரளயத்தில் மறைந்த அனைத்து சிருஷ்டிகளையும் செய்வார். அவர் அழியாத பிரம்ம ஞானத்தின் மொத்த உருவமாக இருந்து மீண்டும் அண்ட சராசரங்களை உருவாக்குவான். அவருடைய புருவ மத்தியில் ஒரு மாபெரும் சக்தி தோன்றும். அதன் வடிவம்தான் சிவன். அவர் தாமோகுண வடிவமாக ருத்ரமூர்த்தியாக நின்று சம்ஹாரம் என்ற அழிக்கும் தொழிலை ஏற்பார். இப்படி படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற முப்பெரும் கர்மாக்களையும் பிரம்மா, விஷ்ணு, சிவனாகிய நீங்கள் மூவரும் செய்வீர்கள். உங்களின் இயக்க சக்தியாக நானும் என் அம்ச தேவிகளும் செயலாற்றுவோம் என்று அருளினார் தேவி. தேவி புராணத்தில் 7வது காண்டத்தில் பிரம்மன் தோன்றிய வரலாறை இவ்வாறு விளக்கப்பட்டுள்ளது. விஷ்ணுவின் நாபியிலிருந்து ஒரு தாமரை தண்டானது வளர ஆரம்பித்தது. பிரளய வெள்ளத்தின் பரப்புகளை தாண்டி அது நீண்டு வளர்ந்தது. அதன் நுனியில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு தாமரை மலர் மலர்ந்தது. அதனுள் இருந்து பிரம்மதேவன் தோன்றினார். அப்பொழுது அவருக்கு 5 முகங்கள் இருந்தன. அவற்றில் ஒரு முகத்தை பின் சிவபெருமானால் அளிக்கப்பட்டது. அதனால் பிரம்மன் நான்முகன் என்று அழைக்கப்பட்டார். அவருக்கு சதுரானன் என்ற பெயரும் உண்டு. தாம் தோன்றியதுமே ஸ்ரீ விஷ்ணுவை குறித்தும் அம்பிகையை குறித்தும் கடும் தவம் இயற்றினார் பிரம்மன். ஜெகதம்பா எனப்படும் மகாதேவி மற்றும் மகாவிஷ்ணுவின் அனுகிரகத்தால் பிரம்மனின் ஞான சுடராக மாறினார். சிருஷ்டியும் தொடங்கியது. முதலில் பூரண ஞானத்தின் பிரதிநிதிகளான அத்ரி, பிருகு, குஸ்தர், வசிஷ்டர், கௌதமர், கசியபர், அங்கீரசர் ஆகிய சப்த ரிஷிகள் தோன்றினார்கள். அதன் பின்பு ஜீவராசிகளை உற்பத்தி செய்யும் பிரஜாதிபதிகள் தோன்றினார்கள். அண்டங்கள் தோன்றின, ஜீவராசிகள் உருவாகின. புல், புழு, பூச்சி, கடல்வாழ் இனங்கள், நிலவாழ் மிருகங்கள், மனிதன் என சிருஷ்டி தொடங்கியது. இது தேவி மகாத்மியத்தில் காணப்படும் பிரம்மனின் தோற்றம் பற்றிய புராண கதையாகும்.
ஆனால் மனுஸ்மிருதி எனப்படும் சாஸ்திரத்தில் பிரம்மனின் தோற்ற வரலாறு வேறு விதமாக சித்தரிக்கப்பட்டுள்ளது. பிரளயத்தின் முடிவில் அண்டங்களை விட மிகப்பெரிய ஒரு முட்டை வடிவம் தோன்றியது. அது தங்கத்தை விட பிரகாசமாக ஜொலித்தது. பல்லாயிரம் வைரங்களைப் போல அது மின்னியது. அண்ட சராசரங்களை உருவாக்கும் அத்தனை சக்தியும் அதற்குரிய தவமும் ஞானமும் அந்த முட்டையில் அடங்கி இருந்தது. பிரளய வெள்ளத்தில் விழுந்த முட்டையோ வெடித்தது. அதிலிருந்து ஐந்து முகத்துடன் ஜெகஜோதியாக ஒரு தேவன் தோன்றினார். அவர்தான் பிரம்மதேவன். அவரிடம் இருந்து சிருஷ்டி தொடங்கியது. பிரம்மாண்டமான அந்த முட்டை உடையும் பொழுது ஒரு சப்தம் உருவானது. அதுவே ஓம் என்ற பிரணவம். அந்த ஓம்கார நாதத்திலிருந்து மூன்று சப்த அலைகள் வெளிவந்தன. அவை பூர், புவ, ஸ்வக என்பன. இந்த நாதத்திலிருந்துதான் பூலோகம், பூர்வலோகம், சிவலோகம் ஆகிய மூன்று உலகங்களும் தோன்றின. மனுஸ்மிருதியிலும் வாமன புராணத்திலும் பிரம்மனின் தோற்றம் பற்றிய மேற்சொன்ன விவரங்களே தரப்பட்டுள்ளது. இந்த எல்லா புராணங்களிலிருந்தும் ஒரு உண்மை மட்டும் புலனாகிறது. பிரம்மதேவன் ஒரு சுயம்பு. அவர் தானாக தோன்றிய தெய்வம் என்பதே அந்த உண்மை. அவர் அண்ட சராசரங்களில் உள்ள அத்தனை ஆற்றல், அறிவும், ஞானம் ஆகியவற்றின் மொத்த உருவம். அவர் மூலம் ஒன்று பத்தாகி, பத்து நூறாகி, நூறு ஆயிரமாகி, அது லட்சமும் கோடியும் ஆகிறது. பிரம்ம சிருஷ்டி ஒவ்வொரு வினாடியும் நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கிறது. இந்த ஞானத்தையும் ஆற்றலையும் ஒரு கருவறைக்குள் அடைத்து வைக்க முடியுமா? அப்பொழுது சிருஷ்டி நிகழ்வது தடைபடாதா? அதனால்தான் பிரம்மனுக்கு ஆலய வழிபாடு இல்லை என்று பல்வேறு ஞானிகள் பல்வேறு காலகட்டத்தில் விளக்கியுள்ளார்கள். ஞானம் என்பது வடிவமோ வர்ணமோ வாசனையோ கிடையாது. அதற்கு பரிமாணங்களும் இல்லை. அதனால் அதனை ஒரு ஆலய உருவத்தில் அடக்க முடியாது. ஆகவே பிரம்மன் உருவ வழிபாட்டிற்கு அப்பாற்பட்டவன் என்பது தெரிகிறது. ஒவ்வொரு மனிதனும் ஞானத்தை தேடும் பொழுது அவனுள் அடங்கும் சக்தியை பிரம்ம ஞானம் என்கிறோம். பிரம்மனுக்குரிய ஆலயம் ஞானிகளின் உள்ளம்தான். அழியாத சத்தியமும் பிறழாத தர்மமுமே பிரம்ம ஞானம் என்று கூறியுள்ளனர் சித்தர்கள். ஒரு முறை ஆக்குவதினாலேதான் காப்பதற்கு உயிர்கள் இருப்பதால் தானே பெரியவன் என்று, பிரம்மாவும் தான் காப்பதினால்தான் எவரும் உயிரோடு இருப்பதால் தானே பெரியவன் என்று விஷ்ணுவும் வாதித்து கொண்டிருந்தனர். இந்த வாதம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருந்ததால் அவர்களின் தொழிலை நம்பி இருந்த அனைவரும் பாதிக்கப்பட்டனர். வாதம் ஒரு முடிவுக்கு வராது, முற்றிக்கொண்டே இருந்ததால் முழு முதற் கடவுளாகிய சிவன் அவர்களின் முன்பு ஆகாயத்திற்கும் பூமிக்கும் பரவி இருக்கும் ஒரு அக்னி பிழம்பாக தோன்றினார். அசரீரியாக எவர் முதலில் தன்னுடைய அடியையோ முடியையோ காண்கிறாரோ அவரே பெரியவர் என்று கூறினார். பிரம்மன் அன்னப்பறவை வடிவம் கொண்டு முடியை காணவும், விஷ்ணு வராக வடிவம் கொண்டு அடியை காணவும் விரைந்து சென்றனர். பல ஆயிரம் ஆண்டுகள் கடந்து இருவராலும் அடியையோ முடியையோ காண முடியவில்லை. அப்பொழுது பிரம்மதேவன் சிவபெருமானின் தலையிலிருந்து கீழே விழுந்து கொண்டிருந்த தாளம்பூவிடம் தான் ஈசனின் முடியை கண்டுவிட்டதாக பொய்சாட்சி கூறும்படி கேட்டுக்கொண்டார். இதனால் கோபம் கொண்டார் சிவபெருமான். அப்போது சிவபெருமான் பிரம்மனுக்கு பூ உலகில் ஆலய வழிபாடு இருக்காது என்று சாபமிட்டார். இப்படி ஒரு கதை அருணாச்சலேஸ்வரர் புராணத்திலும் சிவபுராணத்திலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சிவபெருமான் பிரம்மனை சபித்தார் என்பதை அறிவுபூர்வமான கண்ணோட்டத்துடன் பார்த்தால் ஒரு தத்துவம் புரியும். பொய் வழியில் யாராலும் சிவனை காண முடியாது. பொய் வழியால் சிவனை அறிந்ததாக கூறுபவர்கள் உலகோரால் பாராட்டப்பட மாட்டார்கள் என்பதே இதனுடைய ஆழமான கருத்து. யார் பிரம்மன், அவர் எப்படி தோன்றினார் என்பதை ஆராய்ந்து அறியும் பொழுது ஒரு தெளிவு ஏற்படுகிறது. யார் பிரம்மன் என்பதை விட எது பிரம்மம் என்று கண்டறிவதே உயர்ந்த ஞானம். பிரம்மன் எப்படி தோன்றினார் என்று தெரிந்து கொள்ளும் பொழுது ஞானம் எப்படி தோன்றுகிறது, அதனை அடையும் வழி என்ன என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. சத்தியமே ஆன்மீகம், தர்மமே தெய்வீகம். இதனை உணர்ந்தால் அவன் பிரம்ம ஞானி ஆகிறான். அவனை வழிபடுவதே பிரம்மதேவனின் வழிபாடாகும். என்ன நேயர்களே, தேவி மகாஸ்மியத்தில் காணப்படும் பிரம்மனின் தோற்றம் பற்றிய புராண கதையும் மனுஸ்மிருதி எனப்படும் சாஸ்திரத்தில் பிரம்மன் தோன்றிய வரலாறும் வேறு வேறு விதமாக சித்தரிக்கப்பட்டுள்ளது. எனினும் பிரம்மன் யார், அவர் எப்படி தோன்றினார் என்று ஆராய்வதை விட பிரம்மத்தை கண்டறிந்து ஞானம் பெற்று பிரம்ம ஞானியாக ஆவதே பிரம்மனுக்கு நாம் செய்யும் வழிபாடாகும். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க.
உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு மறக்காம போஸ்ட் பண்ணுங்க. நன்றி நேயர்களே.